வச்ச பெரும் அனைவருக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க வந்து பார்க்க போகிறது அதே தான், சாப்டர் 3. ஸோ அதில் வந்து நம்ம ஃபார்ம்ஸ் அண்ட் இன்புட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபார்ம்ஸ், நம்ம ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ பேசிக்காக நம்ம எக்ஸ்டேமல்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் இன்புட்ஸ் நிறையா இருக்குது. இன்புட் டைப் டெக்ஸ்ட், பாஸ்வேர்டு, செக் பாக்ஸு, செலக்ட் அண்ட் ரேடியோ பட்டன் அண்ட் நம்ம அவங்க டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி சில இன்புட்ஸை வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம்? ஸோ ஆப்வியஸாக எக்ஸ்டிஎம்எல் டெவலப்பர்ஸ் ஆல்ரெடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நம்ம அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜஸ்ட் ஒரு இன்புட் டைப்ஸ் நம்ம நம்மளாக இருக்கும், இன்புட் டைப்ஸ் மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம அவன் என்ன பண்ணுறா, லிஸ்ட் டேக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி லிஸ்ட் டேக்கில் ஏன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஃபார்மேட்டுக்காக இருக்கணும் அப்படின்னால யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அண்ட் யூஸ் நேம் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு அப்படின்னு இன்புட்ஸ் நம்ம வாங்க போகிறோம். ஸோ நம்ம நார்மலாக தெரியும், நம்ம நெக்ஸ்ட் டைமில் டைப்பிங் டெக்ஸ்ட் கொடுத்தா டெக்ஸ்ட்டு கொடுப்போம். ஸோ பாஸ்வேர்ட்னா அந்த பாஸ்வேர்ட் டாட்டர்ஸ் கார்டு நம்ம கொடுப்போம் சரிங்களா. ஸோ அது போக நான் அதோட பட்டன்ஸ் ஒன்று வைக்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பட்டன்ஸ் வேணால் தனி காம்பனன்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் அந்த வெப்சைட்ஸ் அப்போ பட்டன்ஸ் தனியாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பட்டன்ஸ் நம்ம இங்கேயே பார்ப்போம். பட்டன்ஸ் எப்படின்னா நம்ம நிறைய அவன் கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் ஸ்டைல்ஸ்னால் டிஃபால்ட்டாக ஒரு கலர் நம்ம கொடுப்போம் நினைக்கிறது இதே பண்ணுற மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி அவங்க வந்து டிசைன்ஸ் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ பட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க கலர் கொடுக்குறான். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூஆர் லைட் அப்படின்னா ப்ரூ லைட் அப்படின்னு சொன்னாலே போதும் உங்களுக்கு வந்து இந்த க்ரே கலர் கிடைச்சிடும். ஸோ டிஃபால்ட்டு கொடுத்தீங்கன்னா ப்ரூ கலர். ஸோ செகண்ட்ரி அப்படின்னா இஸ் மே மீன் க்ரீன் கலர், டேஞ்சர்னா ரெட் கலர் அண்ட் டார்க்னா ப்ளாக் கலர். ஸோ இது வந்து சின்னா சீஸ் இங்கே இருக்கும். ஸோ அந்த சீஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு வந்து போடுறாங்க சரிங்களா. ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி உங்களுக்கு கலர் வேணும்னா ஸோ அதுக்கு அவங்க ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்கலாம். லைக் க்ளியர் அப்படின்னு சொல்லினாலே உங்களுக்கு அந்த க்ளியர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒன்லி இந்த அவுட்லைன்ஸ் மட்டும் உங்களுக்கு, அது போக எனக்கு வந்து பட்டன்ஸ் வந்து சர்க்கிள் ஷேப்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளிஃபை கூடாமல் இருக்கும் உங்களுக்குங்களா. இப்போ நான் வந்து சிம்பிளாக ஒரு ட்ரா அப்படின்னு வந்து உங்களுக்கு போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பார்த்தீங்கன்னா ஷேப் உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம நார்மல் டிசைன் பாஸ்வேர்ட் அந்த பிளாக் பட்டன் அப்படின்னு இருக்கேன். ஸோ நேம் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் வந்து தான் எப்படி நான் லாகின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து இது லாகின்ஸ் இன்புட் டைப்ஸ் நம்ம பார்த்தா சொல்லுங்கள். ஸோ இது நம்ம ஐகான்ஸ் நம்ம என்னோட நீங்கள் ஐகான்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்ல சரிங்களா. ஸோ அடுத்து வந்து க்ரீட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த க்ரீட் சிஸ்டம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ காலத்தை பிரிக்கணும். இப்போ ரெண்டு காலமாக நம்ம வந்து ஒரே பேஜில் எல்லாமே காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த க்ரீட் சிஸ்டம் மூலமாக நீங்கள் ரெண்டு காலமாக பிரிக்கலாம் சரிங்களா. ரெண்டு காலமாக பிரிக்கலாம், மூணு காலமாக பிரிக்கலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் காலம் சைஸ் அப்படின்னா இந்த இடத்துல காலம் டுவெல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா காலம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் லென்த் கோட்டம். ஸோ இந்த காலம் சிக்ஸ்னு ஒரு பாதி உங்களுக்கு காலம் கொடுக்கும் சரிங்களா. இது டெம்பரரியாக உங்களுக்கு காட்டுறாங்க, இது உங்களுக்கு காலம் உங்களுக்கு சரிங்களா. ஹோம் அப்படின்னு திருப்பி வந்து ஸோ இதுக்குள்ள வந்து நான் எப்படி அப்பியரன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்க்குறேன். சொல்லு டாக்டர் சர்வர் உங்களுக்கு. ஸோ இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது? ஸோ
காலம்ஸ் சிக்ஸ் காலம்ஸ் வந்து ரெண்டு அரேஞ்ச்மெண்ட்டாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ அவன் ரெண்டு ரோடு கொடுத்துருக்கான். ஸோ ரெண்டு ரோடு கொடுத்ததால சிக்ஸ் காலம் வந்து. ஸோ இந்த சிக்ஸ் காலம் வேறு வந்து ஒரு பக்கத்தில் ஒன்று போடுறேன். இப்போ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ ரெண்டு காலமாக இருந்துச்சு. ஸோ டுவெல்னா ஃபுல் ஸ்பேஸ் பேரண்ட் வித்துன்னு வந்தது அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். சிக்ஸ்னால் ரெண்டாக பிரிவு. ஸோ அதே மாதிரி ப்ளஸ் பண்ணி த்ரீ த்ரீனா மூணு நாலாக பிரிவு. ஃபோர் 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 நாலு மூணு காலமாக பிரிவு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இன்ஸ்டாப் இது பார்த்தா இந்த பேட்ச் ஃபைலையும் இந்த எக்ஸ்டெம்பிள் கோடையும் நான் வந்து ரெண்டு காலமாக பிரிச்சு நாங்கள் கொடுப்பேன் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்டெம்பிள் கோடு போட்டுருவோம். ஸோ இந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் நான் போனேன். ஸோ அடுத்து வந்து அந்த பேட்ச் ஃபைல்ஸ் வந்து ஃபார்மோட இன்புட் சிஸ்டம் பற்றி பார்ப்போம் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பற்றி நம்ம ரிமைனிங் சீரிஸ் கான்ஃபரன்ஸ் பற்றி பார்ப்போம். நன்றி.